பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வீடியோ இன்ன அந்த எதை பேஸ் பண்ணினாக்கா நம்ம ரெயின் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு டிப்பு சொல்லணும்னு நினச்சேன். இந்த ரெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெயினை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டிப்பு, அப்புறம் வந்து நம்ம ப்ரெஷரை வந்து எப்படி ஹார்டராக குதிரைக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத பற்றியும் ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோ சொல்லுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவுமே வந்து குதிரையை வந்து ரொம்ப லைட்டாக வச்சுக்கணும், அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டாக அதனுடைய பேஸை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கணும். ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு லேட்ரல் ஃப்ளெக்ஷன் மூலிமா நம்ம குதிரையை சாஃப்டாக வச்சுக்கலாம். டூ ஃபிங்கரில் பிக் பண்ணால் குதிரை லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து டூ ஃபிங்கரில் எடுத்தால் குதிரை வந்து சாஃப்டாக இருக்கணும், சரிங்களா. இதுதான் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்ல லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா சர்பன்டைன்ஸ்னாக்கா ஒரு எயிட் ஷேப்பில் ட்ராட் பண்ணுவோம். ஏற்கனவே சேம் சக்தியை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அப்போல்லாம் வந்து நான் ரொம்ப லேர்னிங் ஸ்டேஜில் இருந்தேன், என்னால் வந்து இப்போ கூட பெருசாக இல்லை, இப்போ லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஆனால் அப்போ நான் செஞ்சதை ஒன்று இப்போ பெட்டராக குதிரையை கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் என்னன்னாக்கா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சர்பன்டைன்ஸை நல்லா பண்ணுவோம். என்ன வித்தியாசம் அந்த சர்பன்டைன்ஸ்க்கு இந்த சர்பன்டைன்ஸ்னாக்கா, அப்போ சர்பன்டைன்ஸ் பண்ணேன் ஆனால் வந்து குதிரைக்கிட்ட வந்து மோர் ஆர்க் இல்லை, அப்படின்னா வந்து ஒரு சர்பன்டைன்ஸ் பண்ண சொல்ல குதிரை வந்து நல்லா அதனுடைய பாடியை வந்து ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் அப்படி வளைச்சி போகணும், சரிங்களா, எயிட்டுக்கு அந்த இதில். ஆனால் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக போயிருக்கும் நான் பண்ண சொல்லும் அந்த வீடியோவில். இப்போ வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக போகுது. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ப்ரெஷரை வந்து ஆர்டராக எடுத்துகிட்டு போகணும். எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கிளக்கு, அடுத்து வந்து ஸ்குவீஸு, அடுத்து வந்து ஸ்பிளாங்க். அப்படின்னாக்கா என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து குதிரைக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளக் பண்ணணும். கிளக்னா தெரியும் அப்படின்வோம், அந்த கிளக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்குவீஸ். ஸ்குவீஸ்னாக்கா ரெண்டு கால்லையும் ஜஸ்ட் என்னுடைய காஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காஃபில் ப்ரெஸ் பண்ணி குதிரையை ஸ்குவீஸ் பண்ணுவேன். காஃப்லேருந்து அப்படியே ப்ரெஷரை கொண்டு போய் ஸ்குவீஸ் பண்ணுவேன், அதுதான் ஸ்குவீஸு. நெக்ஸ்ட்டுக்கும் அதுக்கும் போகலனாக்கா ஸ்பிளாங்க், அப்படின்னா வந்து இந்த கட்டி ரைன்ஸோட எண்ட் எடுத்து ஸ்பிளாங்க், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆர்டராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண சொல்ல பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து குதிரையை பாருங்கள் சொல்லாது மூவ் பண்ணிடுச்சு, ரைன்ஸை பிக் பண்ணோடனே மூவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறேனாக்கா இந்த கட்டி ரெயின்ஸை வந்து சென்டர் ஆஃப் தி ரெயின்ஸை வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன், சரிங்களா. இப்போ நான் வந்து லெஃப்ட் சைட் சர்பன் டைன் பண்ண போகிறேன், லெஃப்ட் சைட் லைட்டாக பெண்ட் எடுத்து பிளக் பண்ணுறேன், அடுத்து ஸ்க்வீஸ் பண்ணுறேன், போகலனா ஸ்பிளாங்க் பண்ணுறேன், சரிங்களா. ஓகே, அந்த கிளக்கும் ஸ்க்வீஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் வந்து குதிரைக்கு சான்ஸ் கொடுக்கணும், ஆர்டராக போனால் தான் வந்து குதிரை கரெக்டாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணோம். லாஸ்ட் டைம் நான் சர்பன் ரைட் பண்ண சொல்ல ரெண்டு இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும், அதுதான் ஹார்ட்டு. பாடியில் இருக்கிற ஆர்க்கு பாருங்கன்னு
இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெயின்ஸ் வந்து இந்த கையில ஷிஃப்ட் பண்ணுவார் அப்டினா வந்து இத சென்டர்ல ஹோல்ட் பண்ணிப்பேன் இந்த சைடு டர்ன் பண்ண சொல்லோ இந்த கையை யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணுவேன் இந்த கையில தேவனா ஸ்பிளாங்க் பண்ணுவேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் கிளக் அடுத்து ஸ்க்வீஸ் அதுக்கும் போல ஸ்பிளாங்க் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இந்த சைடு அப்படியே டர்ன் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த ஹேண்டை எடுத்து சென்டர்ல புடிச்சுப்பேன் இந்த ஹேண்டை வந்து பெண்ட் கொண்டு வருவேன் பெண்ட் கொண்டு வந்து இந்த கிளக் ஸ்க்வீஸ் போலனா ஸ்பிளாங்க் பண்ணுவேன் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து ரெண்டுத்தையும் ஆல்டர்னேட்டா ஹேண்டை ஷிஃப்ட் பண்ணோம் கையில இந்த ஹோல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இனிஷியலா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த கையை ஷிஃப்ட் பண்றது நம்ம வந்து இங்க கொண்டு போயிடுவோம் இங்க கொண்டு போயிட்டு இது இங்கே ஸ்லைட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும் நீங்க சென்டரா பிடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா எந்த சைட் வேணாலும் வந்து சென்டர்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினைச்சேன் பார்க்கலாம் சக்தி நல்லா ட்ரெயின் பண்ண நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வேற எதனா ஃபர்தரா இதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொண்டு வந்து உங்களுக்காக வீடியோ பண்றேன் Until then, bye. மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்